ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். தமிழ் மாதங்களின் இரண்டாவதாக ஒரு மாதமாக வைகாசி மாதம் இருக்கிறது. சூரியன் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயரும் மாதமே வைகாசி மாதம் என்பார்கள். வைகாசி மாத வளர்பிறை காலத்தில் தொடர்ந்து பல சிறப்பான தினங்களும் வரும். அதில் ஒன்றுதான் வைகாசி பௌர்ணமி தினம். பௌர்ணமி என்பது முழு நிலவு, அதாவது வானில் நிலவானது பிரகாசமாக தோன்றும் அற்புத நாளும் என்று சொல்லலாம். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். வருடம் முழுவதும் வரும் மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் வைகாசி பௌர்ணமி தினம் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாகவே இருக்கிறது. இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். வைகாசி பௌர்ணமி என்று வீட்டில் விலைக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபட்டால் வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குவதற்கான பாக்கியம் கிடைக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏது உண்ணாமல் விரதம் இருந்து உங்கள் விருப்பத்திற்குரிய தெய்வங்களை வழிபடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும். அன்று மாலை வேளையில் தோன்றும் சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதும் கூட. இந்த வைகாசி வறுமை தினத்தில் திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோளிங்கர், பழனி போன்ற மலை சார்ந்த கோயில்களில் இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம். அன்று கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மாலை சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அம்பாலை வணங்குவது விசேஷமானதும் கூட. இத்தகைய சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு தீயசக்தியிலிருந்து நம்மை காக்கும். வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழும் பூ நிறத்தில் பட்டாடி சற்றி 108 பத்மராக கற்களாலான மாலை அணிவித்து எல்சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். பௌர்ணமி பூஜை பொதுவாக அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய பூஜை என்றாலும் பெண்களுக்கு சிறப்பான பலங்களை அளிக்கக்கூடியது. பௌர்ணமி என்று உபவாசம் இருந்து வழிபட்டால் சில சௌபாக்கியமும் பெறலாம். திருமணமான பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும், திருமணம் ஆகாத பெண்கள் திருமண பேர் கிட்டவும் இந்த பூஜை செய்து அம்பிகையின் அருளை பெறலாம். அதனால் புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தண்ணீர், பலச்சாரம் போன்றவற்றை பக்தர்களுக்கு தானமாக வழங்குவதால் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் உண்டாகும். குழந்தைகள் கல்வியில் சிறந்தும் விளங்குவார்கள். உடல் மற்றும் மனம் சார்ந்த குறைபாடுகளும் நீங்கும். பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.